Hi friends, welcome to LH Mathematics. இன்னும் நம்ம பார்க்கப் போகிறது 10th Standard Max சமச்சீர் கல்வி எக்ஸசைஸ் 3.14. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 7x² பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7 ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் 13/7, அதாவது பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சம்முக்கு ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஏ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எதுலேயுமே நம்மளுக்கு ஏ அப்படின்னு இல்லை, ஆல்ஃபா பீட்டான்னு தான் இருக்குது. ஆல்ஃபா ஆல்ஃபா, ஆனால் இது வந்து என்னது, ஏ. ஓகேவா? அப்போ ஏ என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு சம் அண்ட் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எது ஏ, அப்போ ஏ பிசி கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். ஏ என்னதுங்க, 7 தான் ஏ. பி என்னதுங்க, ஏ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஏ தான் இருக்குது, அப்போ பியோட வேல்யூ வந்து ஏ. சி சி என்னதுங்க, 2. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். சம் சம் நம்ம என்னது, சம்னா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதானே நம்மளுக்கு சம்மு. அது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, மைனஸ் பி பை ஏ இப்படி தான் கண்டுபிடிப்போம். அப்போ மைனஸ் பி மைனஸ் ஏ பை பியோட வேல்யூ தான் ஏ. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ இந்த ஏ பை ஏ, ஏயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, 7. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு சம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, ப்ராடக்ட்னா என்னது நம்மளுக்கு, ஆல்ஃபா பீட்டா இதுதான் ப்ராடக்ட்டு. ப்ராடக்ட் எப்படி ஃபைன் பண்ணணும், அதுக்கு ஃபார்முலா சி பை ஏ. அப்போ சி என்னது இங்கே, 2 தான் சி. அப்போ 2 பை ஏ என்னது நம்மளுக்கு, 7. அப்போ நம்மளுக்கு சம்மு கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலையே ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டாக, அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த ஃபார்முலாவில் தான் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் ஒன்று தான், ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் ஒன்று தான். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே மாறும்போது என்ன ஆகாது, சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் ஒன்று தான், பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் ஒன்று தான். அப்போ நம்ம அதை எப்படி எடுக்க போகிறோம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட், அது என்ன கண்டுபிடிச்சோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க அதாவது பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூவையும் அவங்க கொடுத்துட்டாங்க, மைனஸ் 13/7 அப்படின்ட்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த சைட் கொண்டு வந்துட போகிறோம், இதை இந்த சைட் கொண்டு வந்துட போகிறோம். ஓகேவா? அதாவது நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது இது இங்கே தான் இருக்குது, இது மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதாவது இங்கே நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்னது நம்மளுக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு என்னது, ப்ராடக்ட். அதை ஜஸ்ட் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ ரூட் போட்டுக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம், அது என்னது, மைனஸ் ஏ பை 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஆல்ஃபா பீட்டானா நம்மளுக்கு என்னது, ப்ராடக்ட். ப்ராடக்டோட வேல்யூ என்னது, 2/7. ஓகேவா? ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா என்னது நம்மளுக்கு, மைனஸ் 13/7. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிச்சு, ரூட் மைனஸ் ஏ பை 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு 2/7 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போது ரூட் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஆகிடும் பை 7 7, சார் என்னவாயிடும் நம்மளுக்கு, 49 ஆகிடும். மைனஸ் 4 2, சார் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான், அப்போ டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், 4 2 சார் 8 ஆகிடும் பை 7. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 13/7. ஓகேவா? இப்போது இங்கே ரூட் இருக்குது, இங்கே நம்மளுக்கு எதுவுமே இல்லை.
இப்போ நம்ம ரூட் இருந்தால் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரூட்டை இந்த சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த சைட் நான் இந்த ரூட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? ரூட்டோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1/2. அது இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு எப்படி ஆகிடும், ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பை 49 மைனஸ் 8/7 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், இங்கே நம்மளுக்கு 49 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஆனால் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, 7 7 தான் நம்மளுக்கு 49 வரும். அப்போ 7 7 ஆர் 49 ரெண்டுமே சேம் ஆகிடும் அப்படின்னா. ஓகேவா? அப்போ நம்ம காமனாக டினாமினேட்டர் 49 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் டினாமினேட்டரில் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்னவாயிடும், ஏ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 7 8 ஆர் 56. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் 2 times பண்ணணும். அப்போ மைனஸ் 13 × -13 நம்மளுக்கு என்னவாயிடும் அப்படின்னா 169 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 × 13 169 பை 7 × 7 நம்மளுக்கு என்னவாயிடும், 49 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 169 by 49. இந்த 49 இருக்கு இல்லையா, இது டிவிஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த சைடு போகும்போது என்னவாயிடும், மல்டிப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட், இந்த 49 49 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 169 இருக்குது. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த ஏ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், இந்த ஏவோட வேல்யூவை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. இந்த மைனஸ் 56 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 56 ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 ப்ளஸ் 56 என்னவாயிடும், 225 ஆகிடும். அப்போ இங்கே 225 இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஏ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு சைடும் இப்போ ரூட் எடுக்க போகிறோம், டேக் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு சைடும் ரூட் எடுக்கும் போது ரூட் ஏ ஸ்கொயர் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு ரூட் 225 ஆகிடும். அப்போ இந்த 2 ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த 225 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 15 × 15 நம்மளுக்கு 225 வரும். ஓகேவா? அப்போ நம்ம 15 square அப்படின்னு எடுக்கலாம், ரூட் 15 square அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஏ என்ன வந்திருக்கு, 15 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரூட் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக 15 போடாமல் ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது ரூட் எடுக்கும் போது. அப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 இப்படியும் எழுதலாம், இல்லைனா தனித்தனியாக ஏ இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ஏ ப்ளஸ்லேயும் வரும், அப்புறமா இன்னொன்று மைனஸ்லேயும் வரும். இப்படி தான் நம்ம எழுதணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 15, இன்னொரு வேல்யூ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம 5th sum பார்க்கலாம். இஃப் 1 root ஆஃப் தி ஈக்குவேஷன் 2y² மைனஸ் ஏ ஒய் ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ட்வைஸ் அதர் தென் ஃபைன் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ. இதுலேயும் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூஸ் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டோட 2 times இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1 root தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கொடுக்கல, ஏபி ஆல்ஃபா பீட்டான்னு கொடுக்கல, 1 root அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த சம் பண்ணலாம். அப்போ 5th sumல என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் வந்து 2y² மைனஸ் ஏஒய் ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 root அதர் ரூட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரூட் அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, லெட் 1 root பி ஆல்ஃபா. அப்போ 1st root வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அது ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். லெட் அதர் ரூட் பி பீட்டா. அப்போ 1st root வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம், 2nd root வந்து பீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, 1 root வந்து இஸ் ட்வைஸ் தேன் த அதர். ஓகேவா? அப்போ ஒரு ரூட் இருக்குது. ஓகேவா? அதாவது இன்னொரு ரூட் வந்து அதோட 2 times இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 times பீட்டா 1st root இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்க, 2 times பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போது நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம் ஈக்குவேஷனுக்கு. அப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு 2y² மைனஸ் ஏஒய் ப்ளஸ் 64. அப்போ நம்மளுக்கு அதுலேருந்து ஏபிசி நம்ம எழுதணும். அப்போ ஏ என்னது நம்மளுக்கு இங்கே 2 தான் நம்மளுக்கு ஏ, பி என்னது நம்மளுக்கு இங்கே மைனஸ் ஏ.
ஒய் ஸ்கொயர் ஒய் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்க்கு முன்னாடி நம்மளுக்கு மைனஸ் ஏ இருக்கு, அப்போ பியோட வேல்யூ வந்து மைனஸ் ஏ. சி சி எனது நம்மளுக்கு 64. அப்போ சம் நம்ம திருப்பி திருப்பி எழுதியிருக்க வேண்டாம். அப்போ சம்னா என்னது நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இதுதான் நம்மளுக்கு சம். ஓகேவா, இதோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு மைனஸ் பி பை ஏ. அப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது பியோட வேல்யூவில், அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ பை ஏ, ஏவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட். இப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு சி பை ஏ. சி என்னது நம்மளுக்கு 64 பை ஏ என்னது நம்மளுக்கு 2. இது வந்து எப்படி கேன்சல் ஆகும், 2 ஒன்ஸ் ஆர் 2 3s are 6, 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன், இதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா அப்படின்ட்டு. அப்போ எங்கே ஆல்ஃபா இருக்கோ அங்கே நம்ம 2 பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, substitute equation 1 in equation 3. அப்போ equation 1 equation 3ல substitute பண்ண போகிறேன். அது என்னது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா. அப்போ இங்கே ஆல்ஃபாவோட இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, இன்ட்டு ஆல்ஃபாவோட இடத்துல தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இன்னொரு பீட்டா இருக்குது ஈக்குவல் டு 32. அப்போ இந்த பீட்டா இன்ட்டு பீட்டா நம்மளுக்கு என்னவாயிடும், பீட்டா ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு 32. இங்கே மல்டிப்ளிகேஷன்லேருந்து 2 வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா டிவிஷன் ஆகிடும். ஓகேவா, 2 16 ஆர் வரும். அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சாரி பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு வருது. இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இந்த சைடு ஸ்கொயர் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், டேக் ரூட் ஆன் போத் சைட், ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட், இங்கே 16 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4 4s எடுக்கலாம். அப்போ 4 ஸ்கொயர் ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பி என்ன கிடச்சிருக்கு, பி இஸ் ஈக்குவல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சாரி பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம இப்படி ரூட் எடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக நம்ம 4 அப்படின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ ஒரு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 எழுதணும், இன்னொரு பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு எழுதணும். இப்போ ஆல்ஃபா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பீட்டா. அப்போ 2 டைம்ஸ் பீட்டா என்னது நம்மளுக்கு ஃபஸ்ட் வேல்யூ 4, 4 2s are 8 வருது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பீட்டா, 2 into -4, அதாவது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, அப்போ 4 2s are 8 மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் 8 ஆகிடும். ஓகேவா, அவங்க இப்போ ஏவோட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேட்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் 2ல தான் நம்மளுக்கு ஏ அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாலையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம், ஒரு ஆல்ஃபா வந்து 8, ஒரு பீட்டா வந்து 4 பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு, இன்னொரு ஆல்ஃபா வந்து -8, பீட்டா வந்து நம்மளுக்கு என்னது -4. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 ஏ கிடைக்கணும். ஓகேவா நம்மளுக்கு. அப்போ என்ன ஃபார்ம்னா நம்மளுக்கு அது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா என்னது 8 ப்ளஸ் பீட்டா என்னது 4. ஓகேவா, 8 + 4 நம்மளுக்கு என்னது 12, ஏ பை 2, 12 இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. 12 இந்த மல்டிப்ளிகேஷனில் போயிடும் இது, ஏன்னா இங்கே டிவிஷன் ஃபார்மெட்டில் இருக்குது இந்த 2. அப்போ இந்த சைடு போச்சுன்னா என்னவாயிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 12 into 2 இஸ் ஈக்குவல் டு ஏ, 12 2s நம்மளுக்கு என்னவாயிடும், 24 ஆகிடும். அப்போ 24 இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு 24 ஒன்று தான், 24 இஸ் ஈக்குவல் டு ஏவும் ஒன்று தான். அப்போ ஏவோட வேல்யூ, ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சாச்சு 24 அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்மளுக்கு பண்ணணும், இந்த -8 இந்த -4 வச்சு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2, இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ் தான் ஆகும். அப்போ பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 4 ஈக்குவல் டு ஏ பை 2. மைனஸ் மைனஸ் நமக்கு என்னவாயிடும், மைனஸ் ஆகிடும், ஆட் பண்ணணும், 8 + 4 = 12 ஆகிடும் ஈக்குவல் டு ஏ பை 2. -12 இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு ஏ,
ட்வெல் டூ சார் நம்மளுக்கு என்னது 24. அப்போ இங்கே மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுவும் ஒன்று தான், இல்லைனா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏவோட ரெண்டு வேல்யூ கிடைச்சாச்சு, என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு 24, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 3x² ப்ளஸ் கே எக்ஸ் ப்ளஸ் 81 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் தென் ஃபைன் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுலேயும் ஒன் ரூட் அதர் ரூட்னு தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு தான் எடுக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிற ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கேவோட வேல்யூ, அதாவது இந்த கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு சிக்ஸ் சம்ல இதுதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு ரூட்டை வந்து எப்படி எடுக்கிறோம், நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம். செகண்ட் ரூட்டை நம்ம எப்படி எடுக்கிறோம், பீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நார்மலாக சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எது ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு இதானே நம்மளுக்கு 3 தான் ஏ. அப்போ பி, பி என்னது நம்மளுக்கு கே, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, கே இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு பி. சி, சி என்னது நம்மளுக்கு 81. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் ப்ராடக்ட், சம்னா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதான் நம்மளுக்கு சம்மு. ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ மைனஸ் பி அப்படின்னா மைனஸ் கே பை ஏ என்னது நம்மளுக்கு 3. ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? தேர்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் என்னது நம்மளுக்கு, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி பை ஏ, சி என்னது நம்மளுக்கு இங்கே 81 பை ஏ என்னது நம்மளுக்கு 3. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 ஒன்ஸ் ஆர் 327 சார் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேர்டு ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ இங்கே தேர்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ substitute equation 1 in 3. அப்ப equation 1 ஐ equation 3 ல substitute பண்ண போறோம். equation 1 என்னது, alpha is equal to beta square. அப்ப இந்த alpha ஓட இடத்துல நம்ம beta square-ஐ substitute பண்ணனும். அப்ப beta square இன்னொரு beta இருக்கு. அப்ப beta square into beta is equal to 27. beta square into beta, இங்க ஒரு square 2, இங்க ஒரு 1, அப்படினா beta cube ஆயிடும் நமக்கு. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 27. பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. நம்ம எப்படி எடுக்கலாம், 27 த்ரீ நைன்ஸ் ஆர், த்ரீ த்ரீஸ் ஆர், த்ரீ ஒன்ஸ் ஆர். அப்போ மூணு த்ரீ வருது. அப்போ த்ரீ கியூப் அப்படின்னு எடுக்கலாம். மூணு த்ரீ இருக்கிறதுனால த்ரீ கியூப்னு எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஸ்கொயர் வந்து சேமாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 தான் இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து சேமாக இருக்கிறதுனால என்னவாயிடுது, கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 தான் இருக்குது. ஓகேவா? இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. ரூட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்போ நம்மளுக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்தோம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 3 ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 சார் என்னவாயிடும், 9 ஆகிடும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம், பீட்டாவோட வேல்யூ 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம். இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்ன ஈக்குவேஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. அப்போ ஆல்ஃபா எனது 9 ப்ளஸ் பீட்டா எனது நம்மளுக்கு 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. அப்போ 9 ப்ளஸ் 3 என்ன ஆகிடும், 12 ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3, 12. இந்த டிவிஷனில் இருக்க 3 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் கே, 12 த்ரீ சார் நம்மளுக்கு 36 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. இந்த மைனஸ் கே இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் கே ஆகிடும்.
ஏன்னா இப்போ நம்ம மைனஸ் வேரியபிள்ல எடுக்க முடியாது, நம்ம கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மைனஸ் கேவோட வேல்யூ கேட்டிருந்தா நம்ம டைரெக்டா மைனஸ் கே இஸ் இக்குவல் டு 36 எழுதியிருக்கான். ஆனா இங்க பிளஸ் கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் இந்த கேவை வந்து இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸ் கே ஆகிடும், மைனஸ் கே வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் கே ஆகிடும், இந்த 36 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 36 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கேவோட வேல்யூ என்னது, மைனஸ் 36. இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.14 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.